Hi friends, welcome to SK Kuviyam. நம்ம வீடியோல இன்னைக்கு பார்க்க போறது மொறுமொறு டேஸ்டி காராபூந்தி. இதுக்கு தேவையான பொருட்கள் இதோ லிஸ்ட் இருக்கு. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரியும். இப்போ ஒரு பவுல்ல 4 கப் அளவுக்கு கல்லமாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சோளமாவு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ மாவுல எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்க போகிறோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா உருண்டை இல்லாமல் கலக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு காராபூந்தி நல்லா மணி மாதிரி வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கலக்க போகிறேன், நீங்களும் அதே மாதிரி கலக்கிக்கோங்க. பாருங்க, நல்லாவே தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து தோசை மாவு எப்படி அந்த எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த பதத்தில் இருக்குது, உருண்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ கடாயில் வந்துட்டு கல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் இப்போ நல்லாவே காஞ்சிடுச்சு. நான் காராபூந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மேலே வச்சு விடுங்க பூந்தியை. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். நல்லா காயமாக இருந்துச்சுன்னா நம்ம போகிற காராபூந்தி மாவு வந்து ஃபுல்லாகவே கீழே படிஞ்சிரும், நம்மளுக்கு பூந்தி நல்லா மணி மாதிரி வராது. எண்ணெயும் மேலே தான் வரும், கொஞ்சம் தெறிக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பபுள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, காராபூந்தி நல்லாவே வேக ஆரம்பிக்குது. நல்லா திருப்பி போடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மணி மாதிரி தனித்தனியாக இருக்குது, நல்லா பூந்தி கரெக்டாக பதத்தில் இருக்குது, கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன். பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறுற மாதிரி போடுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ணி நம்ம எடுத்துட்டோம் காராபூந்தி எண்ணெயில் போட்டு. இப்போ நல்லா ஆறிட்ட அப்புறம் மறுபடியும் நம்ம எண்ணெயில் போட போகிறோம். அது எதுக்காகனா நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக காராபூந்தியை நம்ம எண்ணெயில் போட போகிறோம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். போட்டு உடனே எடுத்துருங்க, ரொம்ப நேரம் விடாதீங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா தீஞ்சிரும். போட்டு உடனே ஒரு ரெண்டு டைம் திருப்பி போட்டு உடனே எடுத்துடணும். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்மளுக்கு எண்ணெயில் கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி தான் தெரியும், ஆனால் வெளியே எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் விட்டாலே அது வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும். எண்ணெயில் இருக்கிற கலரை விட வெளியே எடுத்தால் கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். இப்போ பாருங்கள், இது மாதிரி தான் போட்டு உடனே செகண்ட் டைம் எடுத்துடணும். உடனே எடுத்துடணும். பாருங்கள், செகண்ட் டைம் போட்டு இப்போ பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், செகண்ட் டைம் போட்டு எடுத்துட்டோம் எண்ணெயில். இப்போ பாருங்கள், இப்போவே நம்மளுக்கு கலர் வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ காராபூந்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி இதுக்கு வந்து தாளிக்கணும் காராபூந்தியை. இப்போ நான் இது கடாயில் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லு எல்லா காராஸுமே வந்து இதில் மிக்ஸ் ஆகணும் பருப்பெல்லாம் போகிறதுனால. இதில் வந்து நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா டார்க் கலர் ஆகிற வரையும் விடுங்க. இப்போ நான் இதில் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலையும் நல்லா வறுக்கணும். நம்ம சரியாக வறுக்கலன்னா அது சாப்பிட்றதுக்கு வந்து மொறுமொறுன்னு இருக்காது. இப்போ நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே நல்லா வறுத்துடணும்.
பாருங்க நல்லாவே வறுத்தாச்சு பாருங்க இப்போ இதல வந்து நான் பூண்டு ஆட் பண்றேன் நசுக்கி வெச்ச பூண்டு இது நல்லா கலக்கி விடுங்க இதல வந்து கல்ல போடுறேன் कल आड पड़िया ना पिछड़ी कलरी विलामें वह ना मोर मोरू इतना मिग तूल पटे उवलो कारमो अदारे आड पड़ो ना वो रे स्पून आड पड़े उपलो देवयो आड पड़ो कल की विवलोदा तालीपु वो इम्क रेडी இப்ப நம்ம இந்த தாளிச்சு வெச்சிருக்கிறத வந்து காராஸ்ல போட்டு நல்லா கலக்க போறோம் ஃபுல்லா பரப்பி விடுங்க பரப்பி விட்டுட்டு அத கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கலரி விடுங்க எல்லாமே நம்ம காரா பூந்தியும் தாளிப்பும் எல்லாமே நல்லா mix ஆகணும் அவ்வளவுதாங்க mix ஆயிடுச்சு இப்ப நமக்கு சுவையான காரா பூந்தி ரெடி உங்களுங்களே இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி